யாரை பார்க்காதே கத்துக்கிறேன் நான் ஏல கைவேன். அது ஏகலைவன். சரி ஏதோ ஒண்ணியா வழிவுடே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஸ்டெப்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெறும் சர்வே எடுக்கிறது மூலமாக எப்படி ஒரு நாளில் $5 $10 வரைக்கும் சம்பாதிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட். பட் இதுக்கு வந்து நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒர்க்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அது மூலமாக ஒரு நாளைக்கு $5 வரைக்கும் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எந்த வெப்சைட் பார்க்க போகிறோன்னா, என்ரோல்னு ஒரு வெப்சைட், ஓகேங்களா? ஸோ என்ரோல் .com. ஸோ என்ரோல் .com போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ரோல் ஆப் .com ஒன்று இருக்கும் பாருங்கள். ஸோ அதை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம், பாருங்கள். ஸோ என்ரோல் ஆப் .com போய்க்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் கொடுங்க. ஸோ அதில் உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு மட்டும்தான் கேட்கும், வேறு எதுவுமே கேட்காது. ஜஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ரோல் ஆகிடும். நான் வந்து ஆல்ரெடி இதில் லாகின் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் வந்து இப்போ உங்களுக்கு சைன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி டேஷ்போர்டு வரும். ஸோ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு டேஷ்போர்டு வரும். அதுக்கு கீழே உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆனோடனே இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும். இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணதுனால உங்களுக்கு இந்த மாதிரி 101 போல்ஸ் ஆன்சர்னு வருது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சர்வேயாக கேட்கும். இது என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நார்மல் க்வெஸ்சன்ஸ் தான், எதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவோ டிஃபிகல்ட்டாகவோ இருக்காது. அதுவும் இல்லாமல் இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ண, கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கிற எதுவுமே தேவையில்லை. இது எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்னால், ஜஸ்ட்டு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உங்களோட மனசில் என்ன தோணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மட்டும்தான் இந்த க்வெஸ்சன்ஸ். ஸோ இது அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் ஆகும்னா, இந்த சர்வேஸ் நீங்கள் எடுக்கும்போது இது சம்மந்தமான வெப்சைட்ஸ் இருக்கலாம், இது சம்மந்தமான வேறு ஏதாவது கம்பெனிஸ் இருக்கலாம், அந்த கம்பெனிஸ்க்கு இந்த சர்வே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இத்தனை பேர் அவங்களுக்கு வந்து டேட்டா கிடைக்கும். இவ்வளோ பேர் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க, இவ்வளோ பேர் இந்த ஒர்க்கில் இருக்காங்க, இவ்வளோ பேருக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த ஹாபி இருக்குங்கிறது மாதிரி எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதன் மூலயமா நீங்கள் இந்த ஆன்சர்ஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு எது மற்ற வெப்சைட் மாதிரி எதுவுமே இருக்காது, டைரெக்டாக இந்த மாதிரி போல் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, போல் வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இனிஷியல் ஸ்டேஜில் உங்களால் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் முடியுமோ அவ்வளோ க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணிகிட்டே இருங்க. ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிள் டெஸ்ட் இருக்கலாம். ஸோ டேரெக்டாக இங்கே டெஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் அலோகேட் ஆயிருந்தா உங்களுக்கு வந்துடும். இங்கே கீழே போட்டுருக்காங்க பாருங்க, டோன்ட் வரி, யூ ஆர் லுக்கிங் ஹார்ட் டு மேக் கெட் யூ சம்திங், ஓகே? அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ போல் அட்டன் ஆன்சர் பண்ணிட்டீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் டெஸ்ட் வந்தோடனே அதில் வந்து நீங்கள் சர்வே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு மல்டிபிள் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க, அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ நீங்கள் அதை ஆன்சர் பண்ணால் போதும். எது கரெக்டாக தான் சொல்லணும், தப்பாக தான் சொல்லணும், இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி சொல்லணும், அப்படிலாம் எதுவுமே வேணாம். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணி எஸ்ஆர்னோ கேட்கும், இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் கேட்கும், அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தாலே போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஜாப்ங்க, இதை விட சிம்பிள் இருக்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அது என்ன ஜாப் இன்டர்வியூ ஃபார் த பொட்டன்ஷியல் நியூ ஜாப் இன் லாஸ்ட் இயர். லாஸ்ட் இயர் நீங்கள் ஏதாவது ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களா? நான் பண்ணல, ஸோ நோ கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ எது கரெக்டுன்னு பார்த்து கொடுக்க வேண்டாம், நீங்கள் உண்மையாகவே என்ன பண்ணீங்களோ அந்த மாதிரி கொடுங்க. அப்போ தான் வந்து ஏன்னா ஒரே க்வெஸ்சன்ஸ் அவங்க மல்டிபிள் டைம் ரிப்பீட் பண்ணும்போது நீங்கள் ஒரு தடவை ஒன்று கொடுத்துட்டு இன்னொரு தடவை மாற்றி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து டெஸ்ட்ஸ் உங்களுக்கு அலோகேட் பண்ணதில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தளங்கள் ஏற்படும். ஸோ அதனால் உண்மையாகவே உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதை நீங்கள் கொடுங்க. ஆர் யூ மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் ஆஸ் யூர் ப்ரைமரி ப்ரொஃபஷன்? நோ, நான் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷன் இல்லை, அதனால நோ கொடுத்தேன். ஸோ இவ்வளோ பேர் சர்வே அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ நான் இருந்து 103 ஆன்சர் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் ஒரு 500 மேலே நான் போல்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுனா என்னோட நான் எப்படி சர்வே எடுத்துருக்கேங்கிறத வச்சு எனக்கு வந்து அவங்க டெஸ்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட் அலோகேட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து டேரெக்டாக டெஸ்ட்குள்ளே போயிட்டு நான் அந்த சர்வீஸில் எடுக்க ஆரம்பிச்சேன்னா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும்.
ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் முதல்ல இது டெஸ்ட் அட்டன் பண்ணி போல்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம வந்து நம்மளோட மணி பேபாலோ ஏதோ அக்கௌண்ட்டோ ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் எதுவுமே லிங்க் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். போய் ஜஸ்ட்டு அந்த போலில் போயிட்டு ஆன்சர் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் போல்ஸ் வந்து ஒரு 500 கொஸ்டின் 600 கொஸ்டின் மேலே போயிட்டீங்கன்னா ஒரு 1000 கொஸ்டின் மேலே போய் இது டைம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஃப்ரீ டைம் இருக்கும்போது இது ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் வந்து அலோகேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாப் தாங்க இது, வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். பண்ணுனா வந்து டெஸ்ட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும், அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ உனக்கு இந்த கொஸ்டின் பிடிக்கலன்னா கூட நீங்கள் ஸ்கிப் கொஸ்டின் கொடுத்துட்டு வேறு கொஸ்டின் கூட போய்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. மற்ற இது மாதிரி டெஸ்ட்ஸ் வச்சு நீங்கள் அதில் பாஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இதில் இல்லவே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் போல் மட்டும் எஸ்ஆர் நோ இல்லைனா ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை மட்டும் கொடுத்து ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஈஸியாகவே கிரெடிட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட லேர்ன் ஸ்டெப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி டெய்லி அடுத்தடுத்தது நான் வந்து ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக ஆன்லைனில் ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ்லாம் நான் வந்து வீடியோஸாக போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கீப் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.